வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சுறுசுறுப்பான மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையானது செஞ்சுட்டு அப்படியே மார்னிங்கே வந்து நம்ம மதியானத்துக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு வச்சுட்டு கையோடு அப்படியே கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இவ்வளோ நாள் வந்து சேகரித்து வச்சுருந்த அந்த ஆடையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, பால் ஆடையை வந்து நெய்யும் வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கலெக்ட் பண்ணி வச்சிருந்த பாலாடை எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிடலாங்க. அதுக்கப்புறம் இந்த பாலாடை அடிக்கிறதுக்குனே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியே 2 ஸ்பூன் தயிரும் ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம அடிக்க ஆரம்பித்தோம்னா ஈஸியாக வெண்ணெய் வந்து வந்துடுங்க. அடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜார் 1, 2, 3 அந்த பாயிண்ட் இப்போ அந்த இது வந்து போட்டு ஸ்பீடாக அடிக்காமல் இந்த மாதிரி பாஸ் பட்டன் இருக்கும் இல்லைங்களா, அதை டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணி அடித்தோம்னா ஈஸியாக வெண்ணெய் திறந்து வந்துடுங்க. பாருங்கள், மூடியில் இந்த மாதிரி வந்து டாட் டாட்டாக வந்து தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து பாலாடையிலேருந்து வெண்ணெய் வந்துருச்சுன்னு அர்த்தங்க. பாருங்கள், ஈஸியாக வந்து வெண்ணெய் வந்து நம்ம அடித்து எடுத்துடலாம். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, இதெல்லாம் தான் சின்ன சின்ன டிப்புங்க. எப்போயுமே பாலாடை அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ஐஸ் வாட்டர் வந்து ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதே மாதிரி வந்து 2-3 தடவை வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தேங்க. பாலாடை வந்து நிறையா இருந்தது பாருங்கள், வெண்ணெய் ஃபுல்லாக வந்து எடுத்தாச்சு. ஸோ இந்த வெண்ணெய் வந்து நம்ம நல்லா வந்து கழுவிக்கலாங்க, 3-4 தடவை கழுவலாங்க. அப்போ தான் அது உள்ளே வந்து கொஞ்சம் பாலெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு வந்து அது எல்லாமே வெளியே வந்துடும். அப்போ தாங்க நெய் நல்லா மணமாக கிடைக்கும். கழுவுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அந்த வெண்ணெய் வந்து நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ கடைசி தடவை கழுவுறப்ப நமக்கு வந்து அந்த தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குல்லங்க, அந்த பாலெல்லாம் வந்து நமக்கு எல்லாமே போயிடுச்சு உள்ளே இருந்தது. இந்த மாதிரி க்ளீனாக கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிண்ணத்துக்கு மாட்டிட்டேங்க. பாருங்கள், இவ்வளோ வெண்ணெய் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நெய் தயாரிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸியை அடித்தது வந்து நிறையா சிந்தி இருக்குங்க, அதை எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்கலாம். பாலாடை அடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிக்சியில் நிறைய சிந்துங்க. ஸோ வந்து ஒவ்வொரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை நான் பாலாடை அடித்து நெய் தயாரிப்பேன். அந்த மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம மிக்ஸியும் வந்து நான் டீப் க்ளீனிங் பண்ணிடுவேன். ஸோ 2 வேளையும் வந்து அட் அ டைம் முடிஞ்ச மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக கவுண்டர் டாப்லேயும் நிறையா சிந்தி இருந்ததுங்க, கவுண்டர் டாப் தொடச்சி விட்டுட்டு இப்போ மிக்ஸி தொடச்சிட்ருக்கேன். அந்த பாலாடை சிந்துனதெல்லாம் ஒரு துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஹோம்மேட் லிக்விட் ஸ்ப்ரே பண்ணி தொடைக்கிறேங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு வெண்ணெயெல்லாம் சிந்தி இருந்தால் வட வடன்னு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஹோம்மேட் லிக்விட் ஸ்ப்ரே பண்ணி தொடைக்கிறப்ப நமக்கு அந்த வடவடப்பெல்லாம் போயிடும். இப்போ மேலே ஜார் போடுற இடத்துல வந்து நிறைய வந்து நமக்கு அந்த கருப்பு கலர் மாதிரி படிஞ்சிருக்குதுங்க. அந்த நம்ம மிக்ஸி ஜார் அரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலரில் அந்த புஷ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சிந்திச்சுன்னா இந்த மாதிரி கருப்பாக படியுங்க. ஸோ அதுக்கும் வந்து இந்த மாதிரி ஹோம்மேட் லிக்விட் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஸ்போக் எடுத்து அது வந்து ஒரு துணியில் நல்லா சுற்றிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் ஈஸியாக க்ளீன் ஆகுங்க. இந்த மாதிரி ஸ்போக் ஸ்பூன் யூசஸ் வீடியோ வந்து தனியாகவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த வீடியோ. ஸோ மிக்ஸி ஜார் இந்த மாதிரி போடுற இடத்துல ஃபுல்லாகவே ஃபோக் ஸ்பூன் வச்சு க்ளீன் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க. பாருங்கள், சின்ன சின்ன மைன்யூட்டான இடமா இருந்தாலும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபோக் ஸ்பூன் வச்சு க்ளீன் பண்ணுறப்ப. அவ்வளோதாங்க, மேல் புறத்துலேயும் வந்து நல்லா நமக்கு க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் வந்து வெண்ணெய் அடித்து நெய் தயாரிக்கிறப்ப மிக்ஸி டீப் க்ளீனிங் பண்ணுறது வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பாருங்கள், மிக்ஸியும் வந்து நமக்கு ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு, வெண்ணெய் எடுத்து வச்சது நெய் தயாரிச்சிடலாம். ஒரு கடாயில் எடுத்த வெண்ணெய் வந்து போட்டேங்க. நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியெல்லாம் சடச்சடச்சடன்னு அந்த சத்தம் கேட்கும். அந்த தண்ணி சத்தம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நமக்கு அந்த நுறைய வர்றதெல்லாம் கொஞ்சம் அடங்கிருச்சுன்னா நெய் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி வீட்லேயே வந்து தயார் பண்ணுறப்ப நெய் பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலரில் கிடைக்குது, நல்லா மணம் சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள், நெய் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து நீங்கள் முருங்கை இலையும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கருவேப்பிலை போட்டிருக்கேங்க, முருங்கை இலை இல்லை. பாருங்கள், வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன், ஒரு ஃபுல் டபரா ஃபுல்லாக வந்துருக்குதுங்க நெய். இது ஆறுச்சுன்னா நல்லா மஞ்சளாக நெய் கிடைக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பருப்பு வேக வச்ச தண்ணி எடுத்து ரசம் தயார் பண்ணி வச்சுட்டேன். சாம்பார் வந்து பாருங்கள், இந்த கடாயில் வந்து சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து முள்ளங்கி சாம்பார் தான் வச்சுருக்கேன். இப்போ இன்ன பக்கத்து அடுப்பில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பொங்கல் செய்யலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. நம்ம நெய்யும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ வந்து சாம்பார் ரசம் ரெடியாக இருக்குது. பொங்கல் செஞ்சிட்டோம்னா மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வேலையை ஈஸியாக முடிஞ்சிடும். மதியானம் பார்த்திங்கன்னா சாதம் மட்டும் வச்சோம்னா போதும். இப்போ கொஞ்சம் மிளகு எடுத்து வந்து இந்த இடிக்கிற கல்லில் வந்து மிளகு போட்டு இடிக்கிறேங்க. மிளகெல்லாம் போட்டு இடிக்கிறப்ப சுற்றிலேயே தெரிக்கும் இல்லைங்களா மிளகு, அது தெரிக்காமல் இருக்கிறதுக்கு கைகள் நல்லா மூடி வச்சுட்டு இப்படி தட்டினிங்கன்னா மிளகு தெரிக்காதுங்க. நல்லா 1-2 ஃபுல்லாக தட்டி எடுத்துட்டேன். இப்போ எண்ணெயில் வந்து சீரகம், மிளகு,
போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில் தலை வந்து நிறைய போட்டுட்டேங்க. கருவேப்பில் தலை போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுறலாம். ஸோ மதியானத்துக்கு சாம்பார் வைக்கிற அன்றைக்கி எப்போவுமே பார்த்தீங்கன்னா இட்லியோ தோசையோ மார்னிங் வைப்போம். இட்லி தோசை மாவு இல்லாத அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு வந்து இந்த பொங்கல் செய்கிறப்போ ஈஸியாகவும் வேலை முடியுதுங்க. இப்போ நம்ம அரிசி பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தது போட்டுட்டுங்க. நான் எல்லாருமே வந்து எண்ணெயில் வந்து முந்திரி போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. நான் வந்து வெறுமனே வந்து முந்திரி வந்து லாஸ்ட்டாக அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் முந்திரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த பச்சையாக முந்திரி போட்டு அது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி அவ்வளோ சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன். இப்போ தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிங்க. நெய் வந்து 2 ஸ்பூன் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு டம்ளர் அரிசி போட்டோம்னா 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டோம்னா நல்லாயிருக்குங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு. வேலை வந்து டக்குன்னு கிச்சன் சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் எடுத்த பொருளெல்லாம் அதை அது வந்து கழுவி அந்தந்த இடத்துல வச்சிட்ருக்கேன். இப்போ கவுண்டர் டாப்பும் வந்து தொடச்சி விட்டுறலாங்க. ஸோ எப்போவுமே சமையல் வேலை வந்து நான் அடுப்பில் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக எல்லாம் வச்ச உடனே கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அந்த அடுப்பில் வந்து குக்கர் சத்தம்லாம் வர்றதுக்குள்ளேயே வந்து இங்கே க்ளீனிங் ஒர்க் வந்து எனக்கு முடிஞ்சிருங்க. இப்போ அடுத்து நம்ம மார்னிங் வந்து சமைச்சு முடிச்சோடனே பாத்திரம் சேர்ந்தது வந்து கழுவி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்னும் பொங்கல் வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக முடிச்சிட்டேங்க. மதியானத்துக்கு தேவையானது செஞ்சாச்சு, சாதம் மட்டும்தான் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம காலையில் மதியானம் வந்து டக்குன்னு வேலை முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து க்ளீனிங் வேலையும் வந்து ஈஸியாக முடிஞ்சிருங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலில் எக்ஸாம் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் டைமில் நம்ம குழந்தைங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறப்ப சமையல் வேலை வந்து இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிவிட்டு கிச்சன் க்ளீனிங் ஒர்க் வந்து உடனே கையோடு பண்ணி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வர வேலையே இருக்காதுங்க. ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக அது எக்ஸாம் நடக்கிறப்ப வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்லாம் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சிம்பிளான மெனு வந்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கிச்சன் ஒர்க் வந்து ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்குங்க. இல்லைன்னா எப்போவுமே கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம குழந்தைங்க கூட கொஞ்சம் அவங்க படிக்கிறப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அதனால தான் அவ்வளோதாங்க சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாத்திரமும் கழுவி சிங்கையும் கழுவி விட்டுட்டுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் இந்த மாதிரி சுறுசுறுப்பாக வேலை பண்ணோம்னா காலை மதியம் வேலை வந்து நமக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளுடைய ஃப்ரெஷ் தமிழ் விளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் நான் உங்களை வேறு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ கூட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.